இந்திய மார்க்கெட்ல மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய கார்கள்ல ஒன்னா இருக்கிறது டாடா நெக்ஸான் தாங்க. இந்த ஃபேஸ்லிப்ட் மாடலை விற்பனைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பணிகள்ல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மிகவும் தீவிரமா ஈடுபட்டு வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த புதிய மாடல் குறித்து மிக முக்கியமான தகவல்கள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இதன்படி பாத்தீங்க அப்படின்னா டாடா நெக்ஸான் ஃபேஸ்லிப்ட் மாடல்ல அடாஸ் வசதி வழங்கப்பட உள்ளதா கூறப்படுதுங்க. டாடா நெக்ஸான் காருடைய மூத்த உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய டாடா ஹாரியர் மற்றும் டாடா சஃபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்கள் ஏற்கனவே அடாஸ் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க குறிப்பிட்ட விஷயமாகவும் இதை நம்ம பாக்குறோம். இந்த வருஷத்தில் டாடா நெக்ஸான் காருக்கும் அடாஸ் வசதியை இப்போ வழங்க போறாங்க. இது தவிர டாடா நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் மாடல்ல புதிய ஸ்டியரிங் வீலும் கொடுக்கப்படவிருக்கு. இது தவிர புதியதா இருக்கக்கூடிய டிசைன் செய்யப்பட்ட அலாய் வீல்ஸ்களும் டாடா நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் பெற இருக்குங்க. இதன் காரணமாகவே டாடா நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் மாடல் இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். செயல்திறனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா தற்போதைய மாடல்ல வழங்க அதே 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. புதிய மாடலிலும் இதுதான் கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த இன்ஜினோட மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்கள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் டாடா நெக்ஸான் காருடைய தற்போதைய பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமா 118 பிரேக்காஸ் பவர் மற்றும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்னை உருவாக்கக்கூடிய வசதிகளா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது மூலமா. ஆனா டாடா நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் மாடல்ல இதுக்கு பதிலா புதிய பெட்ரோல் இன்ஜின் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதிய பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமா 123 பிரேக்காஸ் பவரையும் 225 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனையும் உருவாக்கக்கூடியதா இருக்கும். இந்த புதிய பெட்ரோல் இன்ஜின் 2023 ஆட்டோ எக்ஸ்போல ஆல்ரெடி காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. டாடா நெக்ஸான் கார் பாத்தீங்கன்னா சப் 4 மீட்டர் கம்ஃபோர்ட் எஸ்யூவி ரகத்தை சேர்ந்ததா இருக்கு. தற்போதைய நிலையில மாருதி சுசுகி ஃபேஸா, கியோ சேனட், ஹுண்டாய் வென்யூ, மகேந்திரா எஸ்யூவி 300 போன்ற கார்களோட டாடா நெக்ஸான் போட்டியிட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ஃபேஸ்லிஃப்ட் மாடலின் வருகைக்கு பின் மேற்கொண்ட கார்கள்ல கடும் நெருக்கடி ஏற்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அநேகமா நடப்பு 2023 வருஷம் இறுதிக்குள்ள டாடா நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டால் 2024 வருஷம் தொடக்கத்துல இந்த புதிய மாடலானது விற்பனைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த புதிய மாடல் தற்போதைய சாலை சோதனைகள்ல ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இது தவிர ஆல்ட்ராஸ் மற்றும் பஞ்ச் ஆகிய ரெண்டு பிரபலமான கார்களுடைய எலக்ட்ரிக் வெர்ஷன்களையும் விற்பனைக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பணிகள்ல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மிகவும் தீவிரமா ஈடுபட்டு வருவதா இந்த ரெண்டு எலக்ட்ரிக் கார்களுக்கும் ஓரளவுக்கு குறைவான விலையில விற்பனைக்கு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ நீங்க யாராவது டாடால இருந்து வரக்கூடிய இந்த கார்களுக்காக வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட்ல போடுங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அருமையான சந்திக்கை. நன்றி, வணக்கம்.